சில மனிதர்களை பார்த்தார்கள். அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், விவசாயம் செய்து அறுவடை செய்கின்றார்கள். காலையில நாத்து நடுறாங்க, சாயந்தரம் ஆன உடனே அதை அறுத்துறாங்க. காலையில நாத்து நட்டு சாயந்தரம் வந்து மகசூல் செஞ்சிடுறாங்க, எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிடுறாங்க. அப்ப காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள எல்லா நெல்லும் விளைஞ்சு எல்லா தானியங்களும் விளைஞ்சு அறுவடை ஆயிடுது, கொண்டு போய் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படியே ஏராளமா இருக்குது. பிறகு கொண்டு வர்றாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க, திரும்பவும் நாட்டு தர்றாங்க, திரும்பவும் அது வளருது, திரும்பவும் அறுவடை செய்யறாங்க, திரும்ப கொண்டு போடுறாங்க, அப்புறம் இப்படியே நடந்துகிட்டே இருக்கு ரொட்டேஷனா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இது யாரு, இது என்ன, இது யார் இவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவங்க தான் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்த முஜாஹிதீன்கள். இவர்களுக்கு அல்லாஹால ஏராளமான பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹால வழங்கி கொண்டிருக்கின்றான். எப்படி பாக்குறீங்க, எவ்வளவு காலையில வேதச்சு சாயந்தரம் அறுவடை செய்யறதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது மாதிரி ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பொருளை ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கின்றாரோ அவருக்கு அதற்கு பிரதியை அல்லாஹால நிச்சயமாக தருவான். அவன் ஹைரூர் ராஜிகின், பிரதி கொடுப்பதிலே உணவளிப்பதிலே மிகச்சிறந்தவனாக இருக்கின்றான் என்று இதையும் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து சில மனிதர்களை நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்களை பார்த்தேன், அவர்களுடைய உதடுகள், உதடெல்லாம் பெரிய பெரிய உதடா இருக்கு, பெரிய பெருசா இருக்குது. அந்த உதடுகள் எல்லாம் நெருப்பினால் செய்யப்பட்ட கத்தரிக்கோள்களால் கத்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நெருப்பில் இருந்த ஒரு கத்தரிக்கோள், பெரிய பெரிய கத்தரிக்கோள், அதுல மலக்குகள் அந்த உதடுகளை கத்தரி தீக்கிட்டு இருக்கிறாங்க. கத்தரிச்சு கத்தரிச்சு போடுறாங்க, திரும்பவும் அது வளருது. கீழ் உதட்ட கத்தரிக்கிறாங்க, அதை கீழே போடுறாங்க, பிறகு மேல் உதட்ட கத்தரிக்கிறாங்க, மேல் உதட்டை கத்தரித்து கத்தரிப்பதற்குள்ள கீழ் உதடு மறுபடியும் வளர்ந்துருது. அப்புறம் இதை கத்தரிக்காங்க, இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் யார் என்று நான் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்தில பயான் செய்யக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட பயான் செய்யக்கூடியவர்கள் தெரியுமா? யஅமுரூனன்னாஸ் பில் பிர்ரி வயன்சௌன அன்ஃபுஸஹும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து, அந்த ஆயத்தை அங்க சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் நன்மையை மக்களுக்கு சொல்லுவார்கள், அவங்க செய்ய மாட்டாங்க. நன்மையை மக்களுக்கு சொல்லுவாங்க, வயன்சௌனாம்சம் தங்களை மறந்து விடுவார்கள், அவங்கள மறந்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, அதாவது அவருடைய உதடுகள் கத்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அதே மாதிரி அவருடைய நாக்குகளும் அறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, நாக்குகளையும் அறுக்கின்றார்கள். இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவங்க ஹுதபாவுல் ஃபித்னா என்பதாக சொன்னார்கள். ஃபித்னாவை பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில், மனித சமுதாயத்தில் ஃபித்னாவை தங்களுடைய சொல்லின் மூலமாக மனித சமுதாயத்தில் ஃபித்னாவை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிற நிறைய அது மாதிரி இஸ்லாத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஃபித்னாவை, குழப்பத்தை உண்டாக்கி சமுதாயத்தை பிளவுபடுத்தி மக்களிடத்தில் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி தங்களுக்கு ஒரு தனி கூட்டத்தை சேர்த்து கொண்டு இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய சில மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அவங்க தங்களுடைய சொல்லின் மூலமாக பித்னாவை பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் என்பதாக மற்றொரு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன், அவர்களுக்கு அருகிலே நான் போனேன். அவர்கள் பெரும் உருவமாக இருக்கின்றார்கள். நரகவாசிகளுடைய உருவம் எப்படி இருந்துச்சு? இப்ப இங்க எல்லாம் போன அந்த தண்டனையை பற்றி சொல்லப்படுகின்றது, அதே மாதிரி நன்மைக்குரிய விஷயம் சேர்த்து சொல்லப்படுறதில்ல. பெரிய வயிறு, எவ்வளோ பெரிய வயிறுன்னு சொன்னா ஒரு பெரிய அறை மாதிரி, ஒரு ரூம் மாதிரி இருக்கு அந்த வயிறு. அந்த வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடியது வெளியே இருந்தால் பார்த்தா, வெளியே இருந்து பார்த்தால் தெரிகின்றது. அது மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, அந்த வயிறு உள்ள இருக்கிறதா தெரியும். உள்ள பார்த்தா பெரிய பெரிய பாம்புகள் எல்லாம் அந்த வயிற்றுக்குள்ளே ஊர்ந்து கொண்டு இருக்கின்றன. பெரிய பெரிய பாம்புகள் வயிற்றுக்குள்ள இருக்கு. இன்னொரு அறிவிப்பில் இதே மாதிரி அந்த பெரிய வயிற்றை தூக்கி கொண்டு அவர்கள் நடக்கின்றார்கள். அந்த நடக்க முடியாததின் காரணமாக அந்த வயிறு பெருசா இருக்கிறதுனால, ஒரு பெரிய அறை மாதிரி இருக்கிறதுனால கீழே உழுந்துடுறாங்க. அப்புறம் தட்டு தடுமாறி எந்திரிச்சிடுறாங்க, எந்திரிச்சு திரும்ப போறாங்க,
திரும்ப உழுகிறாங்க, திரும்ப போறாங்க, திரும்ப உழுகிறாங்க. இதே மாதிரி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உள்ளே அந்த பாம்புகள் எல்லாம் அவர்களை கடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றன. இவர்கள் யார் என்று கேட்டேன், இவர்கள் தான் வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். மேராஜ் பயான் கேட்கறது, கதை கேட்கறது இல்ல. இன்னைக்கு நிறைய பாக்குறோம், வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு வட்டி வாங்கியே வியாபாரம் செஞ்சு வீணா போனவங்க நிறைய. வட்டி வாங்கி யாரும் புழைச்சதே கிடையாது, வட்டி வாங்கி யாரும் உயர்ந்ததே கிடையாது. வட்டி வாங்கி உயரணும் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடணும், வெளியே போனா உயர்வா இருக்கலாம். சேட்ஜி மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கேட்கலாம், நினைக்கலாம், அவங்க எல்லாம் வட்டி வாங்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே, பெரிய பெரிய பங்களா காரெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் எப்படி அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடணும், ஈமான விட்டு வெளியே போயிடணும். போயிட்டா அந்த மாதிரி இருக்கலாம். ஈமான் இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு அது மாதிரி செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அல்லாஹ்வுத்தால கொடுக்க மாட்டான். வட்டி வாங்க நீங்க போயிட அப்படியே டீலா, அல்லாஹ்வுத்தால டீல் ஆல விட்டுருவான் அப்படி. ஏன்னா அவரு டீல் ஆல விட்டுட்டாரு, அல்லாவே டீல் ஆல விட்டுருவான். அது நிறைய இருக்கு, நிறைய சம்பவங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, நிறைய சம்பவங்களை நம்ம பாக்குறோம். அதனால வட்டி வாங்குறது இந்த உலகத்தில் மட்டும், உலகத்துல கஷ்டம் அப்படிங்கறது மட்டுமல்ல, வட்டி வாங்கி யாரும் பொருளாதாரத்தை சேர்த்து வெற்றி கண்டவர்கள் யாரும் கிடையாது. எந்த மனிதன் வட்டி வாங்குகின்றானோ அவனெல்லாம் நஷ்டவாளி ஆயிடுவான். எந்த ஒரு சமுதாயம் வட்டி வாங்குன்றதோ அந்த சமுதாயம் எல்லாம் கெட்டு போயிடும் நிச்சயமா. எந்த நாடு வட்டி வாங்குதோ அந்த நாடு பூரா கெட்டு போயிடும். இந்தியா எவ்வளவு கடன் கொடுக்கணும், வட்டி மட்டும் எவ்வளவு கொடுக்கணும், பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் வட்டி மட்டும் கொடுக்கணும் வாங்கணும் கடனுக்கு. கடனுக்கு வட்டி மட்டும் ஒவ்வொரு வருஷம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்த பொருள் வெளியே நாட்டுக்கு போகுது, அந்த வட்டிக்காக வேண்டிய அந்த பொருளை அங்க எடுத்துட்டு போய் இங்க என்ன விலைக்கு நாம வாங்குறோமோ அதுல பாதி விலைக்கு வெளிநாட்டுல கிடைக்குது ஒரு பொருள். ஒரு இந்த யுடிகோலோன் அப்படின்னு சொல்லி அந்த தைலம் இருக்கு பாருங்க, கொடிக்கலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தைலம் ஒண்ணு மலேசியாவில் நான் வாங்கினேன். இங்க வந்து 52 ரூபாய் நம்ம விலை போட்டிருக்கு, அதுல இந்தியா சரக்கு தான், அது மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. நான் ஒரு சுமாரா இருக்க ரொம்ப நல்ல தைலம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் 52 ரூபாய் விலை போட்டிருக்கு ஒரு பாட்டில். அங்க 2 வெள்ளிக்கு நான் வாங்கினேன். இங்க வந்த பிறகுதான் பார்த்தேன் அது மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு விலை போட்டிருக்கு. 52 ரூபாய் நம்ம போட்டிருக்கு அது. 52 ரூபாய் சரக்கு இங்க வித்தா 52 ரூபாய் சரி, அதை இதை பண்ணி கொடுத்தாங்க கூட பேரம் பேசி வாங்கினா கூட 40 ரூபாய்க்கு வாங்கலாம்னு வச்சுங்க. அங்க 2 வெள்ளின்னு சொன்னா 20 ரூபாய், 22 ரூபாய், 22 ரூபாய் தான் ஆச்சு. வாங்கிட்டு வந்து என்கிட்ட இருக்கு, டேபிள் மேல இருக்கு. அதே பாருங்க, இங்க உள்ள சரக்கை வாங்கிட்டு கொண்டு போய் வட்டிக்காக வேண்டி இந்த சரக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது இது இதுக்கு உதாரணம் இல்ல, இது மாதிரி நிறைய சரக்குகள், ஜவுளிகள், மற்ற சக்கரை, அது மாதிரி உள்ள ஏற்றுமதியாக வட்டியின் காரணமாக அழிந்து விடும், அழிந்து விடுமே தவிர ஒரு நாடோ ஒரு வீடோ அல்லது ஒரு குடும்பமோ ஒரு சமுதாயமோ அழிந்து விடுமே தவிர உயராது. சரி, இது உலகத்துல. ஆகிரத்துல மௌத்துக்கு பின்னால இந்த தண்டனை. சரி, யதஹப்பத்துஹு ஷைத்தான், அதாவது வட்டி வாங்குவது பற்றி அல்லாஹ்வுத்தால சொன்னா, பேய் பிடித்தவனை போன்று அவன் கியாமத்து நாள்ல எழுந்து வருவான் அப்படின்னு சொல்ல, பேய் பிடிச்சவன் போல. சாதாரண ஒரு ஆளை பார்த்து சொல்றோம்னா இவன் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற ஆளை பார்த்தா அப்படின்னு சொல்லி, அது மாதிரி. சரி, மூணு அடுத்ததாக, ஒரு சில மனிதர்களை நான் பார்த்தேன், அவர்களுடைய தலைகள் எல்லாம் பெரும் பாறைகளை கொண்டு நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மலக்குகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாறை கல்ல வச்சுட்டு இருக்காங்க. அவர் படுத்திருக்கிறாரு அல்லது உட்கார்ந்து இருக்காரு, அவர் தலை மேல அந்த பாறையை போடுறாங்க. போட்ட உடனே அந்த தலை அப்படியே சுக்கு நூறா நசுங்கி போயிடுது, அந்த கல்லு ஓடுது. அதை போய் எடுத்துட்டு வர்றாரு அவர், அந்த மலக்கு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த தலை திரும்ப வந்துடுது, திரும்ப போடுறாரு, திரும்ப நசுங்குது. அவர் கத்துறாரு, இவர் போடுறாரு அந்த கல்லை எடுத்துட்டு வர்றாரு, பாறைய தூக்கி போடுறாரு. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இவங்க யார் அப்படின்னு கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவங்க தான் தலை ரொம்ப கனமானவங்க. அதாவது தலை கனமானவங்கன்னா தொழுகைக்கு எந்திரிக்கிறத விட்டு தலை கனமானவங்க. ஃபர்லான தொழுகையை விட்டும் இவர்களுடைய தலை கனமாக ஆகிவிட்டது. தொழுகையில வந்து சஜிதாவில் வைக்கிறதுக்கு அவங்களால முடியல தலையை. தொழாதவர்கள், பரலான தொழுகையை தொழாதவர்கள், இவர்களுக்கு இந்த தண்டனை. இது மாதிரி இது ஒண்ணு உதாரணத்துக்காண்டி, இது மாதிரி பல பல்வேறு வகையான தண்டனைகள் இருக்கும். கியாமத்தினால நரகத்துல தண்டனை ஒரு விதமா இல்ல. பாம்பு தேள்களை கொண்டு சில பேருக்கு தண்டனை, நெருப்பை கொண்டு சில பேருக்கு தண்டனை, சில பேர் விலங்கிடப்பட்டு தண்டனை, இப்படி எல்லாம் பல்வேறு விதமான தண்டனை. நரகத்திலேயே நெருப்பினால் ஆக்கப்பட்ட நரகமும் உண்டு, குளிரினால் ஆக்கப்பட்ட நரகமும் உண்டு. அங்க ஜம்ஹரீர் அப்படின்னு சொல்லப்படும், கடுமையான குளிர் பனி. எப்படி அந்த ஆர்டிகா அண்டார்டிகாவில் போனா எப்படி இருக்கும் ஒரு மனுஷன், இப்படியே நம்ம இந்த ட்ரெஸ்ஸோட போய் ஆர்டிகாவில் போய் நின்றா எப்படி இருக்கும், துருவங்கள்ல
உடனே விரைச்சு அப்படியே மரம் மாறி போயிடுவான். இது மாதிரி எப்படி இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ளதாக நெருப்பு இருக்கின்றதோ அதே போன்று இந்த உலகத்தினுடைய கடுமையான குளிரை போன்று 70 மடங்கு அதிகமான குளிர் உடையதாக பனி உடையதாக அந்த நரகம் இருக்கும். சரி, அந்த நரகம். அதே மாதிரி இன்னொரு கூட்டத்தாரை நான் கண்டேன். அவர்கள் அவருடைய மர்மஸ்தான முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கத்துல மட்டும் சில ஒட்டு துணிகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சில கோவணம் கட்டுற மாதிரி ஒரு துணியை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆடு மாடு கத்துவதை போன்று கத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மிருகங்கள் கத்துவதை போன்று கத்துகின்றார்கள். நரகத்திலே விளையக்கூடிய அந்த கள்ளி, திருகு கள்ளி அப்படின்னு சொல்லப்படும் கள்ளிச்செடி, அந்த கள்ளிச்செடியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பினால் காய வைக்கப்பட்ட நெருப்பினால் சூடு காட்டப்பட்ட அந்த கற்கள், அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கடுமையான சிரமம், அந்த சிரமத்தில் அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று நான் கேட்டேன், இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்திலே ஜகாத் கொடுக்காதவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு இந்த தண்டனை. இது போன்ற இது ஒண்ணு, இது மாதிரி நிறைய ஒவ்வொன்றுக்கு அப்படித்தான். அந்தந்த அவரவர்கள் எந்த அமைப்பில ஜகாத் கொடுக்காமல் இருந்தார்களோ, தொழாமல் இருந்தார்களோ, அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். இன்னொரு கூட்டத்தை நான் பார்த்தேன். அவர்களுக்கு முன்னால் ஒரு சட்டியில, ஒரு பெரிய பாத்திரத்துல நல்ல வேக வைக்கப்பட்ட இறைச்சி கறி இருக்குது. வேக வைக்கப்பட்ட கறி இருக்குது, இறைச்சி இருக்குது. இன்னொரு பாத்திரத்துல வேக வைக்கப்படாத பச்சை கறி, ஆனா நாற்றம் எடுத்த கறி. பச்சை கறியும் கூட ஆனா அழுகி போச்சு, நாத்தம் அடிச்சு போச்சு. அந்த மாதிரி இறைச்சி இருக்குது. ஒரு பாத்திரத்துல நல்ல இறைச்சி, அழகான இறைச்சி, பாக்குறதுக்கு நல்லா சாப்பிடலாம் போல அப்படி. இன்னொரு பாத்திரத்துல கெட்ட இறைச்சி, நாத்தம் எடுத்தது இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ஆளு அந்த கூட்டத்தினர் அங்க இருந்து கொண்டு இந்த நல்ல இறைச்சியை விட்டுட்டு நாத்தம் எடுத்த அந்த கெட்டு போன இறைச்சி இருக்குவாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆளு இவங்க யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்திலே ஹலாலான மனைவி இருக்கும் பொழுது ஹராமான பெண்ணோடு போனவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கெட்ட பொம்பளை, அவர் நாத்தம் எடுத்த இறைச்சிய போல. இவன் ஹலாலான மனமான ஒரு பெண் இருக்கின்றால், மனைவி இருக்கின்றால், இருக்கும் பொழுது அந்த கெட்ட பெண்ணோடு போனான். அதே மாதிரி ஹலாலான கணவன் இருக்கக்கூடிய நேரத்தில், மனமான கணவன் இருக்கக்கூடிய நேரத்தில், ஹராமான ஆணுடனே ஹராமான தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பெண்ணையும் அது குறிக்கும். ரெண்டு பேரும் அவர்களுக்கு இந்த தண்டனை இங்கே கொடுக்கப்படுகின்றது என்பதாக சொன்னார்கள். இன்னொரு மனிதரை நான் பார்த்தேன். ஒரு பெரிய விறகு கட்டு, விறகு சுமையை தூக்கி கொண்டு வருகின்ற தூக்கி இருக்கிறான். அவனால தூக்க முடியல. அது தூக்கி வச்சா கீழே பத்து விழுகிறான். தூக்க சொல்லி அவனுக்கு நிர்பந்திக்கப்படுகின்றது. அந்த விறகு சுமையை தூக்குறான், அவனால தூக்க முடியல, திரும்ப கீழே விழுகிறான். திரும்ப தூக்க சொல்லப்படுகின்றது, தூக்குறான் கீழே விழுகிறான், தூக்குறான் கீழே விழுகிறான். இப்படியே அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவன் யார், இவர்கள் யார் என்பதா, சில மனிதர்கள் இப்படி செஞ்சு தண்டனை இருக்குது, அவர்கள் யார் என்பதாக நான் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் மனிதர்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றாதவர்கள். உலகத்திலே சில அமானிதமான பொருள்கள் கொடுத்திருப்பாங்க, அதை நிறைவேற்றாம இவரே சாப்பிடுறது பூராத்தியம், அடுத்தவன் பொருளை சாப்பிடுறது. இவர் அமானிதம் அப்படிங்கிறதுக்கு பல கருத்து இருக்குது. ஒன்னு பொருள் அமானிதம், அதே மாதிரி செல் சொல் செயல் ஆகியவற்றிலும் அமானிதம் இருக்கின்றன. அமானிதத்தை பத்தி நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறோம். நிறைய பல பல தடவை பல ஹதீஸ்களின் மூலமாக தப்சீர்களை நிறைய சொல்லி அந்த அமானிதம், அமானிதத்தை நிறைவேற்றாதவர்கள் சுருக்கமாக அதை வச்சுக்கணும். அதுல இருந்து நிறைய விளக்கங்களை இங்க எடுத்துக்கலாம். அதை நிறைவேற்றாதவர்களுக்கு இந்த தண்டனை. சரி, இன்னொரு கூட்டத்தை நான் பார்த்தேன். அந்த மனிதர்கள் அவர்கள் ஒருவர் என்ன செய்கிறார்கள் சொன்னா, ஒரு சின்ன துவாரம் இருக்கின்றது. ஒரு கல்லுல, ஒரு பாறையில, ஒரு பாறை கல்லில சின்ன துவாரம் ஒன்று இருக்கின்றது, ஓட்டை ஒன்று இருக்குது. அந்த சின்ன துவாரத்திற்குள்ளே ஒரு பெரிய மாடு, பெரிய காளை மாடு ஒன்று அதற்குள்ள நுழைவதற்கு முயற்சிக்கின்றது. அதை உள்ளே நுழைய வைக்க முயற்சிக்கின்றார்கள், ஆனால் அது நுழைய மாட்டேங்குது, நுழைய முடியல. ரொம்ப சிரமப்பட்டு அந்த காளை மாட்டை அதற்குள்ளே நுழைய வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அதனால் அந்த மனிதனால் அது செய்ய முடியல. நுழைய வைக்க சொல்லுகின்றார்கள் அங்க இருக்கிறவங்க, அதாவது மலக்குகள்,
அவனால் அதை நுழைய வைக்க முடியல. அப்ப இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. நுழைய வைக்க சொல்றாங்க, நுழைய வைக்க முடியல, அதனால தண்டனை கொடுக்கப்படுகின்றது. என்னன்னு விளங்குதா? அதாவது இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதுக்கு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை போன்று ஒரு உயிர் பொருளை படைத்தால், உயிர் பொருளை படைத்தால் அப்படின்னு சொன்னா, அதாவது சிலைகள், சிலைகளை செதுக்கினால், வடிவங்களை செதுக்கினால், உண்டாக்கினால், போட்டோவை உண்டாக்கினால், போட்டோ எடுக்கிறது ஹராம் அப்படின்னு சொல்றோம். போட்டோ எடுக்கிறது, போட்டோ வச்சுக்கிறது, அது கேமராவின் மூலமாக இருந்தாலும் சரி, வேறு கையின் மூலமாக அது வரைஞ்சாலும் சரி, எல்லாமே ஹராம். இப்படி சூரத்துகளை, உருவப்படங்களை வரையக்கூடியவன், உருவங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதன், அது கல்லிலா கல்லால கல்லினால் செதுக்கினாலும் சரி, பேப்பர்ல எழுதினாலும் சரி, வேறு பொருள்களால் அதை செய்தாலும் சரி, எல்லாம் உருவம் செய்யறதும். இந்த உருவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு கியாமத்து நாளிலே அல்லாஹால என்ன பண்ணுவான்னு கேட்டா, பலவிதமான தண்டனை இருக்கு. அதுல ஒரு தண்டனை ஹதீஸ்ல இப்படி சொல்லப்படுகின்றது, ரெண்டு கோதுமையை அல்லாஹால கொடுப்பான். கோதுமை இருக்கு பாருங்க, அந்த கோதுமை, ரெண்டு கோதுமையை கொடுத்து இந்த ரெண்டு கோதுமையும் நீ முடிச்சு போடு அப்படின்னு அல்லாஹால சொல்லுவான். கோதுமை போய் எப்படிங்க முடிச்சு போடுறது? நூலு தான், கயிறு தான் முடிச்சு போடலாம், கோதுமையை எப்படி முடிச்சு போடுறது? கோதுமையை முடிச்சு போடு அப்படின்னு சொல்லுவான். இவரால் முடிச்சு போட முடியாது, முடியாது இல்ல, கோதுமை முடிச்சு போட முடியாது. முடியாத ஒரு காரியத்தை நீ என் உலகத்துல செஞ்ச அப்படின்னு கேட்பான். அதாவது நான் செய்ய வேண்டிய காரியத்தை, நான் செய்து கொண்டிருந்த காரியத்தை நீ ஏன் செஞ்ச? ஹாலிக்கு, படைக்க கூடியவன், உருவத்தை உண்டாக்க கூடியவன் அப்படிங்கிறது, முசவ்விர், அல் முசவ்விர் அப்படிங்கிற அல்லாஹாலாவுக்கு பேர். அஸ்மாவுல் ஹுஸ்னாவில அல் முசவ்விர், அல் ஹாலிக் அப்படிங்கிறதா, அல் ஹாலிக், அல் பாரி, அல் முசவ்விர், அல் பதிய என்பதெல்லாம் அல்லாஹுக்கு பேர். உருவங்களை உண்டாக்கக்கூடியவன், எப்படியெல்லாம் உண்டாக்க வேணும் அப்படியெல்லாம் அற்புதமாக உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹுடைய பேராக இருக்கக்கூடிய அந்த முசவ்விர் என்பதை நீயாக நீ உண்டாக்கி உனக்கு வச்சுக்கிட்ட, நீ வச்சுக்கலாமா? நான் வந்து எனக்கு அல்லான் பேர் வச்சுக்கலாமா? அல்லான்னு எனக்கு பேர் வச்சுக்கலாமா? வைக்க கூடாது. அதே மாதிரி ரஹ்மான் அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா? எனக்கு அப்துல் ரஹ்மான் பேர் வச்சுக்கலாம், ரஹ்மான் பேர் வைக்க கூடாது. ஆராமாச்சு, ரஹ்மானாக நான் ஆக முடியாது. அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமையாக இருக்கலாம், ரஹ்மானாக நான் ஆக முடியாது. முசவிராக ஆலாமானா? முசவிராக ஆகக்கூடாது, ஆக முடியாது. உருவம் அமைக்கக்கூடியவனாக ஆக முடியாது. அந்த உருவம் அமைத்தல், ஏன்னா சில பேர், நிறைய பேரை பார்க்கிறோம் இப்ப எல்லாம் வந்து அதை சொல்ல முடியாமலே ஆகிப்போய்விட்ட ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. எல்லா மனிதர்களும், படிச்சவங்க, படிக்காதவங்க, ஓதுனவங்க, ஓதுனவங்க, எல்லாமே போட்டோ போடுறாங்க, எல்லாருமே உருவப்படங்களை போடுறாங்க. பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா அஜித்மார் போட்டோவும் தான் வருது, எல்லா அஜித்மார்களும் போட்டோ. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால அஜித்மாருடைய போட்டோ பத்திரிகையில பார்க்கவே முடியாது. எங்க அஜித் இருந்தாங்க, நான் அடிக்கடி சொல்றது அமானி அஜித் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஒரு போட்டோவும் கூட கிடையாது. ஒரே ஒருத்தர் ஒரு போட்டோ வச்சிருந்தாரு, இது எப்படி இங்க கிடைச்சுன்னு கேட்டேன். ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹஜ்ஜுக்காரடி பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுத்தாங்க, அந்த போட்டோவை வந்து யாரோ எப்படி காப்பி அடிச்சுட்டு போய் ஒரு பத்திரிகையில போட்டு விட்டாரு ஒருத்தர், அந்த பத்திரிகை இருந்து கட்டிங் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அஜித்துடைய ஒரு போட்டோ கூட பார்க்க முடியாது எங்கேயும். எங்கேயாவது மேடைகள்ல காகித மில்லத் இருக்கும்போது அவங்களோட சேர்ந்தவங்க கூட்டங்கள்ல பேசுவாங்க, போட்டோ எடுக்கக்கூடிய நேரத்தில் காகித மில்ல மட்டும்தான் உழுவாரு, இவர் உழுவ மாட்டார். துணியை வச்சு மறைச்சிக்குவாங்க, எல்லாட்டி திரும்பிக்குவாங்க, அவங்க போட்டோவே கிடைக்காது. அப்படிலாம் இருந்தாங்க. எந்த அஜித்மார்கள் சொல்லிட்டு இப்ப எத்தனையோ உஸ்தாத்மார்கள், ஆலிம்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க, யாருடைய போட்டோவும் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரு சிலர் இருக்கலாம், அதாவது இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த இதுல பிடிச்ச போட்டோக்கள் ஏதாச்சும் இருக்கலாமே தவிர, இப்ப பரவலாக எல்லாருடைய, எல்லா அஜித்மாருடைய போட்டோவும் எங்க வருது? பத்திரிகையில வருது. ஒரு கட்டுரை எழுதுறாரு, அதுக்கு ஒரு போட்டோ போடுறாரு, போட்டோ எல்லாம் வர்றதே கிடையாது. போட்டோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னா, என்னங்க அது எப்படி சொல்றீங்க? போட்டோ போடுறது ஆச்சரியமா இருந்த காலத்தை போய் போட்டோ போடலன்னா ஆச்சரியமா இருக்கு, இப்போ அவ்வளவு பெரிய வித்தியாசம். அதனால உருவப்படம் வரையக்கூடிய மனிதனுக்கு தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். ஒரு பெரிய சுமைய தூக்குறான், ஒரு சின்ன துவாரத்துக்குள்ள ஒரு பெரிய மாட்டை நுழைய வைக்க சொல்றாங்க, முடியல. அதனால அவன், அதே போல ஒரு வார்த்தை, அவன் கடுமையான வார்த்தையை சொல்லி இருக்கின்றான், அது அல்லாஹாலாவுடைய திருப்திக்கு அப்பாற்பட்டது, அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லுகின்றான். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கவலைப்படக்கூடிய மனிதனாக இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை.
அந்த கடுமையான வார்த்தையின் காரணமாக ஏற்படக்கூடிய தண்டனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே அல்லாஹ் தஆலா காண்பிக்கின்றான். அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நான் ஒரு இடத்திற்கு வந்தேன். அந்த இடத்துல வந்த உடனே ஒரு அருமையான வாடை, இனிமையான வாடை நறுமணம் வீசியது, குளிர்ச்சியான ஒரு காற்று வீசியது, கஸ்தூரியினுடைய வாடை வீசியது, ஒரு அழகான சப்தம் சத்தத்தை கேட்டேன். இது என்ன வாடை, இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்குது, என்ன சத்தம், இனிமையான சத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் சொர்க்கத்தினுடைய வாடை, சொர்க்கத்தினுடைய சத்தம் என்று சொல்லி அந்த சப்தத்தை உற்று கேட்டார்கள். அந்த சொர்க்கத்தினுடைய சொர்க்கத்திலிருந்து ஒரு சப்தம் வருகின்றது. எப்படி வருகின்றது? சொர்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, என்னுடைய ரப்பே எனக்கு எதை நீ வாக்களித்தாயோ அதை நீ எனக்கு வழங்குவாயாக. அதாவது நல்லடியார்களை உனக்கு வழங்குகின்றேன், உனக்கு நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹாலா சொல்லி இருக்கிறான், வாக்களித்திருக்கிறான் சொர்க்கத்திற்கு. என்னுடைய நல்லடியார்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்வார்கள், அவர்கள் மூலமாக நீ கண் குளிர்ச்சி அடைவாய் என்று சொர்க்கத்திற்கு அல்லாஹாலா சொல்லி வைத்திருக்கின்றான். என்னுடைய சொல்லை கேட்காத வம்பர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்வார்கள் என்று அல்லாஹாலா நரகத்திற்கு சொல்லி வைத்திருக்கின்றான். சொர்க்கமும் நரகமும் அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. நீ வாக்களித்தாய் அல்லவா, அதை எனக்கு நீ கொடு, என்னிடத்தில் ஏராளமான ஞாபகத்துகள் இருக்கின்றன என்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஞாபகத்துகளை எல்லாம் அந்த சொர்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆகவே நீ வாக்களித்த அந்த மனிதர்களை எனக்கு நீ அனுப்புவாயாக என்று சொர்க்கம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இப்போ கேட்டுக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் தயாராகின்றோமோ அந்த போய் சேர்ந்துருவோம் அந்த இடத்துல. அதே மாதிரி நரகத்து ஒரு இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போனாங்க, ஒரே துர்வாடை வீசியது, கடுமையான வாச கடுமையான நாற்றம் உடையதாக இருந்தது, ஒரு விதமான பயங்கரமான சப்தம் கேட்டது. இது என்ன என்று கேட்டார்கள், இது நரகத்தினுடைய சப்தம், நரகத்தினுடைய வாடை என்பதாக சொல்லி அந்த நரகம் சொல்லக்கூடிய, யாரெல்லாம் எனக்கு நீ வாக்களித்தாய் அதை நீ எனக்கு கொடுப்பாயாக, யாரெல்லாம் அல்லாஹுவை வணங்காமல் அல்லாஹுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவர்களாக இருக்கின்றார்களோ உலகத்திலே அவர்களை எல்லாம் உனக்கு தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான், அவர்களை எனக்கு வழங்குவாயாக என்று அந்த நரகம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. இப்படி சில நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன், சில மனிதர்களை பார்த்தேன். அடுத்து சொல்லுகின்றார், இன்னும் சில மனிதர்களை பார்த்தேன், அவர்கள் முதல்ல சொன்ன மாதிரியே நல்ல இனிமையான இறைச்சி, வேக வைக்கப்பட்ட அழகான நறுமணம் உள்ள இறைச்சி ஒரு பகுதியில் இருக்கின்றது. அந்த பகுதியில் அந்த இறைச்சி நிறைய இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஆளும் கூட இல்லை, அது அப்படியே இருக்குது, யாருமே சாப்பிடல, அது ஆளே இல்லை அந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேக வைக்கப்படாத நாற்றம் எடுத்த இறைச்சி இந்த பக்கம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அதை எடுத்து சாப்பிட்டு இத ஒருத்தருமே எடுக்கிறதே இல்லை. இது என்ன அப்படின்னு கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது உலகத்தில் இருக்கும் பொழுது ஹலாலான இனிமையான பொருள் இருக்க ஹராமான பொருளை தேடி சாப்பிட்டவர்கள் தான் இவர்கள் என்பதாக அல்லாஹால பதில் சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஹலாலான பொருள் தேடுவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது, வசதி இருக்குது, அதுக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹால தந்திருக்கிறான். இருந்த ஹராமான பொருளின் பக்கம் போறது, ஹராமான பொருளை தேடி போறது, இப்படி செய்தால் அவர்களுக்கு இந்த தண்டனை என்பதால். இதெல்லாம் ஒரு சின்ன நிகழ்ச்சி, சின்ன எடுத்துக்காட்டு, இது அவ்வளவுதான். அதுக்கு பின்னால் கியாமத்தினால கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு ஃபைசலா செய்யப்பட்ட பின்னால் என்ன தண்டனை என்பது அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்படும். இப்படியெல்லாம் குற்றங்கள் செய்தவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் உண்டு என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில நிகழ்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டினான் என்பது என்னுடைய பொருளாகும். சரி, இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. இந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக தொடராக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் பார்த்தாங்க. ஆனா அது ஹதீஸ்ல எப்படி சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், மேராஜுக்கு போய்விட்டு வந்த பின்னால அன்னைக்கு காலையில பல நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம் சொல்லுவோம். இப்போ நடந்த பின்னால ஹஜரத் அலி ரலி தாலா அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலி தாலா அன்ஹா அவர்களும் ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஹஜரத் அலி ரலி தாலா அன்ஹு அவர்கள் அவங்க பார்க்கறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்காக வேண்டி போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்ததாக கேள்விப்பட்டோம், சொன்னாங்க, அதை நாங்கள் ஒப்புக்கொள்றோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம், வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு இருந்தார்கள், அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், தங்க ஏன் அழுகுறீங்க, என்ன காரணம், என்ன காரணம்னு சொன்னீங்கன்னு சொன்னா நானும் சேர்ந்து அழுகுறேன் அப்படின்னாங்க. நீங்க அழுகுறீங்க, ஏதாச்சும் காரணம் சொல்லுங்க, காரணம் வந்துச்சா நானும் அழுகுறேன் அப்படின்னாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரவு நான் மேராஜுக்கு சென்ற நேரத்தில் சில நிகழ்ச்சிகளை, சில பெண்மணிகள், தனியா பெண்களுக்கு மட்டும் சொல்லுகின்றார், பெண்மணிகளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தேன். அந்த பெண்மணிகள் அவர்களுடைய நிலைகளை நான் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். யார் ரசூலுல்லாஹ், அதை நான் தெரிஞ்சுக்கலாமா, நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். என்று சொன்னவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அந்த குற்றம் செய்த பெண்களுக்கு அந்த தண்டனை அப்படிங்கறதுல ஒரு பெண்ணை குறிப்பிடுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணை பார்த்தேன், அவளுடைய தலை முடியின் மூலமாக அவள் தொங்க விடப்பட்டு இருக்கின்றாள். தலை முடியை பிடிச்சி கட்டி நரகத்துல தொங்க விடப்பட்டிருக்கு. அந்த பெண் தொங்க விடப்பட்டு இருக்கின்றாள். கீழே நெருப்பு, நரக நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்குது. அந்த நரக நெருப்பின் சூட்டின் காரணமாக அவருடைய தலையில் உள்ள மூளை, மூளை இருக்கு இல்லையா, அது கொதித்து கொண்டு கொதித்து வழிந்து கொண்டு இருக்கின்றது. வடிந்து வழிந்து கொண்டு இருக்கின்றது. தலையில் இருக்கக்கூடிய மூளை கொதிச்சு வழிஞ்சுகிட்டு இருக்குது. அதாவது அது கொதிக்கு சட்டியில் எப்படி சால்னா கொதிக்குது, அது மாதிரி கொதிச்சு அது வழிஞ்சுகிட்டே இருக்கு, உள்ள கொதிச்சுக்கிட்டே இருக்கு, வழிஞ்சுகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு தண்டனை அந்த பெண்ணுக்கு. முடிய பிடிச்சி ஒரு சங்கிலியில கட்டியிருக்கு, மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். யார சொல்லல்லா, அந்த பெண் என்ன குற்றம் செய்தவள் அப்படின்னு கேட்டேன். அவள் உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்களுக்கு முன்னாலே தன்னுடைய தலையை மறைக்காமல் இருந்தாள் என்பதாக பதில் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. எவ்வளவு பயங்கரமான நிலை. ஆனா சர்வசாதாரணமாக தலையை மறைக்காமல் இருக்கக்கூடிய முஸ்லிமான பொம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம பார்க்க. அப்படி இருந்துகிட்டு அதெல்லாம் அந்த காலத்துல, இப்ப நாகரிகமான காலத்தில் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஆம்பளைங்க மட்டும் அப்படி போலாமா, நாங்க மட்டும் போக கூடாதா அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அதுல ஆணுக்கு பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல பேசக்கூடிய நேரத்தில் தலையை மூடிக்கிட்டு போகணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. சரி, இப்ப பைத்தியகாரம் யார் அப்படின்னு கிராமத்து நாளில் போனா தெரிஞ்சு போயிடும், சொல்றவங்களா கேட்கிறவங்களா அப்படின்ட்டு. ஆண்களுக்கு தங்களுடைய தலை முடியை மறைக்காமல் இருந்த பெண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனைக்குரியவர்களை சொன்னார். அதுக்கு நீண்ட விளக்கங்கள் நிறைய இருக்குது. ஆக தலைமுடி மறைக்கப்பட வேண்டும். தலைமுடி மறைக்க முழுசா முக்காடு இருக்கணும், அதாவது பர்தா இருக்கணும், ஹிஜாப் இருக்கணும். அதே நேரத்தில் தலைமுடி அந்நிய ஆண்கள் பார்க்காதவர், அந்நிய ஆண்களிடத்தில் காட்டாதவர் தலைமுடியை மறைத்திருக்கணும். அதனால தொழும் பொழுது பெண்கள் தொழுகிறாங்கன்னு வச்சுங்க, தலைமுடி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, தொழுக கூடாது. தலைமுடி ஃபுல்லா மறைச்சிருங்க, ஏன்னா தலைமுடியும் அவுரத்தை சேர்ந்தது. யாராவது ஒரு பொம்பளை சொல்றான்னு வச்சுங்க, ஏதோ வெளியே போறாங்க, தலையை திறந்துகிட்டு போறாங்க, எத்தனையோ பேர் போறாங்க தலையில துணி இல்லாம, முடிய அலங்காரம் பண்ணிக்கிட்டு போறாங்க மற்றவங்க மாதிரி. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது தானே இவங்களுக்கு. இவங்களுக்கு சட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சொல்றது கேட்கறதும் இல்லை. இந்த மாதிரி சொல்லக்கூடிய மஜ்லிஸுக்கு வர்றதும் கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த சொல்லக்கூடிய பெண்கள் அப்படி இருக்காங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது, முடியாது, தலையெல்லாம் மூடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தொழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், அந்த பெண் தலையை திறந்து கொண்டு தொழுதால் முடி தெரியக்கூடிய அமைப்பில் தொழுக கூடாது. பாதுகாப்பு சட்டம் சொல்லுவாங்க அந்த பொம்பளை. அப்ப தொழுகைக்கும் வந்து அந்த மாதிரி நீங்க சொல்ற சட்டங்கள்லாம் செல்லாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. தொழுக செல்லாதுன்னு நம்ம சொன்னா நீங்க சொல்ற சட்டம் செல்லாது அப்படின்னு நம்மள்ட்ட பார்த்து சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். குறிப்பாக கணவன்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை இப்படி கண்காணிக்க வேண்டும். தலையை திறந்துகிட்டு முடிய திறந்த வகையில வந்து வெளியே போறது அந்நிய ஆடவர்களுக்கு காட்டக்கூடிய நிலையில இருக்கிறதுல பெண்களுக்கு மட்டுமல்ல கணவன்மார்களுக்கும் பங்கு உண்டு. இவங்க அதை கண்டிக்கல அப்படின்னு சொன்னா இவர்களுக்கும் அந்த தண்டனை ஏற்படும், குற்றத்திற்குரியவர்களாக அவர்கள். இரண்டாவது, ஒரு பெண்ணை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க, இம்ராத்துன் ஒரு பெண், அவருடைய நாக்கின் மூலமாக அவர் கட்டப்பட்டு இருக்கின்றாள். முதல்ல முடிய பிடிச்சு கட்டி வச்சிருந்தான், இப்ப நாக்கை பிடிச்சு இழுத்து அந்த நாக்கை பிடிச்சு அப்படி தொங்க ஒரு இதில் போட்டு கட்டி தொங்க விட்டுட்டு இருக்கிறோம் அல்லாஹால அந்த பெண். அவளுக்கு நரகத்தினுடைய நெருப்பினால் சூடு காட்டப்பட்ட தண்ணீர், மா உன் ஹமீம் என்று குர்ஆன் அல்லாஹால குறிப்பிடுகின்றான். மா உன் ஹமீம் என்று சொன்னால் கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணி, நீர் கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்டது. அதுக்கு மேல இனிமேல் கொதிக்க வைக்கவே முடியாது, அதுக்கு மேல இனி சூடு காட்டவே முடியாது, அப்படிப்பட்ட தண்ணி. அதுக்கு பேர் ஹமீம்னு சொன்னோம். அந்த தண்ணி அவளுக்கு ஊத்தப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது. சரி, இந்த பெண் யார் அப்படின்னு கேட்கப்பட்டது.
கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவள் தன்னுடைய நாவின் மூலமாக தன்னுடைய கணவனுக்கு தொந்தரவு கொடுத்தவள், துன்புறுத்தியவள், கணவனை நாவின் மூலமாக பேசுகின்றவள், கணவனை கண்டபடி பேசுறவள் அந்த பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்கள் தங்களுடைய நாக்கை உபயோகிக்கக்கூடிய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக கணவனுடைய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இம்ராத்துன் வல்லக்துன் ரிஜ்லஹா இலா சதீஹா வயதாஹா இலா நாசியத்திஹா, ஒரு பெண் அவருடைய இரண்டு கால்களும் அவளுடைய மார்பகத்தின் பக்கமாக கட்டப்பட்டு இருக்கின்றது, ரெண்டு கைகளும் முன்னெற்றி முடியின் முடியில் அவளுடைய ரெண்டு கைகளும் கட்டப்பட்டு இருக்கின்றன. அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம கற்பனை செஞ்சு பார்த்துக்கணும். காலை எடுத்து மார்பகத்தில் கட்டப்பட்டிருக்குது, ரெண்டு கையும் இந்த முன் பக்கத்தில் உள்ள அந்த முடியின் மூலம் முடியில சேர்த்து கட்டப்பட்டிருக்குது.